வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி பாலாஜிகளோட கந்தசாமி. டிஎன்டெட்டு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி முக்கியமான பகுதிகள்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய ஒரு சில தகவல்களை நம்ம புக்கிலேருந்தே கலெக்ட் பண்ணி இதில் கொடுத்துட்ருக்கு. இன்றைய வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கு. கூடவே வந்து இன்றைய ஷெடியூல் டே 19க்குண்டான இன்றைய ஷெடியூல் வந்து டெய்லி 100 கேள்விகள் ஃப்ரீயாக வைக்கிறோம் இல்லைங்களா, அதோடைய ஷெடியூல் இதில் கொடுத்துருக்கு. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், புறாக்கண்ணி என சொல்லப்படுவது வந்து பார்த்திங்கன்னா கபோதாட்சி அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி மயில் விளையால் அப்படிங்கிறது மயூராட்சி. அதேமாதிரி விருப்பமுடையவள் அப்படின்றது இச்சாமதி அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் ஒரு சில இடத்துல கொடுத்துருக்குற ஒரு முக்கியமான தகவல். நெக்ஸ்ட்டு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய, அதாவது அவங்களுடைய ஒரு சில தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இதில் எக்ஸாமில் நிச்சயம் இதில் ஒரு க்வெஸ்சன்ஸ் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் நர்த்தகி நடராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. திருநங்கைகள் முதன்முதல் கடவுச்சிட்டு தேசிய விருது மதிப்புற முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற பல்வேறு சாதனைகள் செய்தவர் இவங்க. பிரித்திகா யாசினி இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவியாளர் அப்படின்ட்டு சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாசினி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தகவல் நமக்கு. இவர் வந்து 2011 கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜோயிதா மோட்டல் மாஹி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க. ஜோயிதா மோட்டல் மாஹி அப்படிங்கிறது வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாம்பூரில் பக்கத்தில், அதாவது அண்மையில் லோக் அதாலத் நீதிபதியாக இதுதான் இங்கே நமக்கு முக்கியம். நீதிபதி ஜோயிதா மோட்டல் மாஹி லோக் அதாலத் நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்ட நாட்டின் முதல் திருநங்கை ஜோயிதா மோட்டல் மாஹி. இது வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து முதல் முதலில் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் வந்து பாருங்கள், முதன் முதல் பெண்கள் நிச்சயமாக வரும். முதன் முதல் இந்த பெண்கள், இந்த பெண் வந்து இப்படி சாதனை பண்ணாங்க, புரியுங்களா? அதேமாதிரி இங்கே வந்து முதன் முதல் இப்போ திருநங்கைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டினை கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தாரிகா பானு, இவங்க வந்து தமிழ்நாட்டின் 3ஆம் பாலத்தை சேர்ந்த பள்ளி படிப்பு முடித்த முதல் திருநங்கை. இது பாருங்கள், பள்ளி படிப்பை முடித்த முதல் திருநங்கை தாரிகா பானு, சரிங்களா? இவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் 51 காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவு பயின்றார். அடுத்து பாருங்கள், 2017 ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்தலில் தேர்ச்சி பெற்ற இவர் தற்போது அரசு சித்த மருத்துவக் கல்லூரிங்க பயின்று வருகிறார். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதன் முதலில் பள்ளி படிப்புனா தாரிகா பானு, பள்ளி படிப்பு பானு அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீதிபதி ஜோயிதா, ஜட்ஜு ஜோதிதா அப்படி வச்சுக்கோங்களேன், ஜட்ஜு ஜா அந்த மாதிரி. அப்புறம் பிரியாதர்ஷன், பிரித்திகா யாசினி, யாசினி ஆய்வாளர், யான இப்படி மெயில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட்கட்டை வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் இங்கே வந்து இது ஒரு சின்னது, இப்போ கண்ணதாசன் அவர்கள் கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா, முச்சங்க கூட்டி முதுபுலவர் தாமை கூட்டி அளப்பரிய பொருள் கூட்டி, இப்படி கூட்டி கூட்டி மாட்டி இப்படி வந்தால் கண்ணதாசன், சரிங்களா? கூட்டி கண்ணதாசன், தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிச்சுக்கோங்க. அதை பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையிலானவே நன்னூல், நல்ல நூலாக இருக்கிறனால தான் பழசு போயிட்டு புதுசு வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? மீண்டும் வந்தால் பழமை நலம் புதுமைக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே குவிவா, சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் சிற்பி இல்லையா, அதனால் புதுமைக்குதற்க மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வா, வா புதுசாக வேணும் வா. அப்போ புதுசாக உருவாக்குவதில் சிற்பி அவர்கள் ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. மொழி வரலாறு மு வரதராசனார், ஓகே. இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படிங்கிறனால இது முக்கியமானதுங்கிறதுனால அதில் கொடுத்துருக்கேன். சரி, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், டிஎன்டெட்டு டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்துட்டு டெய்லி 50 நாள் பிளானில் டெய்லி நம்ம வந்துட்டு 100 கேள்விகள் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வகையில் 15/4/2022 இன்றைக்கி 19வது நாள், ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் அதுக்கு முன்னாடி பென்சில் மாற்றிக்கினேன். ஃபஸ்ட்டு தமிழ் வந்துட்டு திருக்குறள், நாலடியார், பழமொழி, 400, சிறுபஞ்சமூலம், ஆசாரக்கோவை, மூதுரை, சிலப்பதிகாரம், மணிமேகலை படிச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்ரீ பாலாஜகன் மீட்டியில் 53-64 பேஜுக்குள்ளே இருக்குது. 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இங்கிலீஷில் வந்துட்டு தி உமன் ஆஃப் பிளாட்ஃபார்ம் 8, அவர் தி மிஸ்ட்ரி ஆஃப் தி சைபர் ஃப்ரண்ட், தி இன்விஎஸ் நேபர், தி ஃபன் தி ஹேட், அப்புறம் எர்த்வொர்க், தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர். சரி, இது வந்து ஸ்ரீ பாலாஜகன் மெட்டியில் 141-147 பேஜில் இருக்குது. இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சைக்காலஜியில் ஸ்ரீ பாலாஜகன் மெட்டியில் படிச்சுக்கோங்க, 91-95 பேஜுக்குள்ளே. ஹிஸ்ட்ரியில் வந்து 2ஆம் உலக போருக்கு பிந்தைய உலகம், 148-155 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஜாகிரபியில் சமூக புவியியல், மக்கள் தொகை, அடர்த்தி, பரவல் மற்றும் பரவல், ஓகேங்களா, 111-116 பேஜுக்குள்ளே இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸில் நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு, அனைத்து இந்திய பணிகள் படிச்சுக்கோங்க, 88-93 பேஜில் இருக்குது. 11th-12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், 83-96 பேஜுக்குள்ளே 11th-12th ஸ்டாண்டர்டில் இருக்குது.
பயாலஜியில் பால் பொருட்கள், கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு இது வந்து 90-91 பேஜுக்குள்ள இருக்குது. சிக்ஸ்த்து செவன்த் எயித் நைன்த் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஃபிசிக்ஸில் வெப்பம் படிச்சுக்கோங்க 55-57, சிக்ஸ்த்து செவன்த் எயித் நைன்த் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் கார்பன் முதன் சேர்மங்களும் 82-86 பேஜுக்குள்ள டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய முக்கிய தகவல்கள் இதில் கொடுத்துருக்கு, இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. டெய்லி டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.